Hello viewers, I'm Aitli. In 11th Max Trigonometry Exercise 3.8 la, second la fourth sum nam and video la paaka porom. Question paarenga. Solve the following equation for which the solution lie in the interval x is greater than or equal to 0, x is less than 316 kuduthirukanga. So x enga lie avudna 0 la irundhu 360 kulla lie agudhu nu solirukanga. Nammal kuduthiruka equation paathina fourth one la cos 2x is equal to 1 minus 3 sin x nu solirukanga. So cos 2x inge vanda pathina 3 sin x nu irukiradnala idu ellame ore variable ah irukumbodhu adhaavadhu ellame cos ah irundhalum ellame sin ah irundhalum ore trigonometric ratios ah irukumbodhu namakku solve pandrathu romba easy idu pathina konjam complicated ah iruka mari irundhuchna namakku cos 2a kana formula theriyum sin vara mari cos 2a equal to 1 minus sin square a. So, இது cos 2a க்கு பதிலா cos 2x க்கு பதிலா இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா எல்லாமே சைனா மாறிடும். இப்ப பாருங்க. Sorry, 1 minus 2 sin square a. A க்கு பதில் x is equal to 1 minus 3 sin x னு எழுதிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 1 உம் 1 உம் கேன்சல் ஆயிடும். மைனஸ் சைனும் கூட கேன்சல் ஆயிடும். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வரலாம். நான் இந்த ஈக்குவலிட்டிக்கு இந்த சைடில் கொண்டு வர போகிறேன். ஸோ 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே மைனஸ் 3 சைன் எக்ஸ் அப்படியே இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 இந்த சைட் போட்டாலும் இந்த சைட் போட்டாலும் ஈக்குவல் டு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக வெளில எடுக்கலாம். காமனாக என்ன எடுக்கலாம்னா சைன் எக்ஸை காமனாக எடுத்தோம்னா 2 சைன் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 வரும். இங்கே வெறும் நான் சைன் எக்ஸ் காமனாக இருக்குது. நான் சைன் எக்ஸை வெளியில் எடுத்தால் ப்ராக்கெட்டுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி வருது. இப்போ பாருங்கள் இதுக்கு தனியாக ஈக்குவல் டு 0 அண்ட் இதுக்கு தனியாக ஈக்குவல் டு 0 போடுங்க. இப்போ இதுக்கு தனியாக ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வரும். சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எங்கே 0 டிகிரி இருக்கும்னா சைன் 0 தான் 0 டிகிரி. ஸோ இது வந்து சைன் 0 டிகிரியில் 0 வேல்யூ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் 0 இருக்குது. நம்ம இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதையும் நம்ம போட்டு பார்த்துடலாம். இங்கே 2 சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது இது என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 3 ஆகிடும். சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 வரும். இது பார்த்தீங்கன்னா 3/2 வேல்யூ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 point something வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1.5. இப்போ 1.5னா சைன் வேல்யூ எப்போவுமே மைனஸ் 1லேருந்து 1 வரைக்கும் தான் லை ஆகும். ஸோ மைனஸ் 1லேருந்து 1க்குள்ளே தான் சைன் வேல்யூ இருக்கும் தவிர மைனஸ் 1 இருக்கலாம் 1 இருக்கலாம் அதுக்குள்ளே தான் இருக்கும் தவிர அதை விட ஜாஸ்தியாக இருக்க முடியாது. ஸோ 1.5 பார்த்தீங்கன்னா 1 விட ஜாஸ்தியாக வருது. அதனால் இது நாட் பாசிபிள். இப்படி ஒரு வேல்யூ வராதனால இதை நம்ம விட்டுடணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சைன் வேல்யூ லைஸ் பிட்வீன் மைனஸ் 1 and 1. சரி, இப்போ நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 0 வந்துருச்சு. சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா நம்மளுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் தெரியும். ஜென்ரல் சொல்யூஷன் என்ன தெரியும்? சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் 0 இருந்துச்சுனாலும் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தாலும் ஏ ஈக்குவல் டு என் பைன்னு வரும். வேர் என் பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் ஜெட். என் பிலாங்ஸ் டு ஜெட். இங்கே நீங்கள் எண்ணுக்கு பதிலாக நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 0 தெரிஞ்சிச்சு. இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 0 இருக்கிறதுனால எக்ஸ் வேல்யூ 0. இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். அப்போ என்ன வரும் எக்ஸோட வேல்யூ? ஏக்கு பதில் இங்கே எக்ஸு. இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வெறும் பையின் வரும். எண்ணுக்கு பதில் 1 இருக்கும். இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2π வரும். ஆனால் இது 360க்கு உள்ளே தான் லை ஆகணும். 2π 360 அர்த்தம். 360 இங்கே ஈக்குவல் டு கொடுக்காததுனால நம்ம அதை எடுக்க முடியாது. வெறும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை தான் எடுக்க முடியும். அப்படின்னா சொல்யூஷன்ஸ்ல என்ன வரும் எக்ஸுக்கு? 1 0, இன்னொன்று பை. ஸோ 2 வந்து ஒமிட் ஆயிடுச்சு. 1 வந்து இங்கே வந்து நாட் பாசிபிள். 3/2 இருக்கிறதுனால மோர் தென் 1 நாட் பாசிபிள். இங்கே வந்து பையோட ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2π 3π போட முடியாது. ஏன்னா 360க்கு உள்ள லை ஆகணும் போது நம்ம பை ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னால எக்ஸ் 0 1 பை 1 2 ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.